வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவியோட டீசர் பிரேக் டவுனை பார்ப்போம். டீசர் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்களா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃப்ரான்ச்சைஸில் இதுக்கு முன்னாடி மூணு மூவிஸ் வந்திருக்கு. 2011 ரிலீஸ் ஆன ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், 2014 ரிலீஸ் ஆன டான் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், 2017 ரிலீஸ் ஆன வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். அந்த படத்துக்கும் இந்த மூவிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மூணு பார்ட்டும் கனெக்டடாக இருக்கும். சீசருன்ற ஏப் கேரக்டர் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் ஆச்சுன்னு காட்டியிருப்பாங்க, அண்ட் அங்கே ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு பெரிய பேண்டமிக் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ந்து செகண்ட் பார்ட்டில் உலகத்தில் ஹியூமன்ஸ் கம்மியாகிட்டாங்க, ஸோ 500 பேருக்கு ஒருத்தர் மட்டும்தான் நேச்சுரல் இம்யூன் பவரோட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போகும். இதில் ஏப்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜனில் இருப்பாங்க, அண்ட் ஹியூமன்ஸ் இவங்க ரீஜனுக்குள்ளே வர்றப்போ நடக்கிற ப்ராப்ளம்ஸை காட்டியிருப்பாங்க. இதை தொடர்ந்து தேர்ட் பார்ட்டில் ஹியூமன்ஸ்க்கும் ஏப்ஸ்க்கும் வார் ஆகிடுது. அதில் சீசரும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் செத்துடுறாங்க. சீசரோட பையன் அண்ட் ஹியூமன்ஸில் ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு மியூட்னு சொல்கிற டிவால்வ் ஹியூமன்ஸ். இதுதான் அந்த ஃப்ளூ வைரஸோட எஃபெக்ட். இதுதான் இந்த மூணு பார்ட்டோட ஷார்ட் ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரியோட ஃபோர்த்து பார்ட் எப்படி கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கிறது வெறும் டீசர் தான். 1:52 தான் இருந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓவராலாக 5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. டீசர் சூப்பராக இருந்தது, பயங்கரமான விஷுவல்ஸ், கண்டென்ட்டோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. டீசர் ஒரு வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்குது. நான் தூங்கும் போதெல்லாம் கண்ணு முன்னாடி நிறைய விஷயம் வந்து போகுதுன்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருந்து இன்னொரு வாய்ஸில் மெமரிஸான்னு கேட்குறாங்க. இல்லை, இது மெமரிஸ் இல்லை, புது விஷயங்களாக இருக்குது, எனக்கு மொத்தமும் தெரியுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வாய்ஸ், நெஜத்தோட நிழலை கூட நீ இன்னும் தொடலைன்னு சொல்லுது. இந்த கான்வர்சேஷன் இந்த ஏப் அண்ட் இந்த ஒரங்குட்டானுக்கு நடுவில் நடக்குது. இது சீசர்னு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் இது சீசர் இல்லை. மேபி சீசரோட பையனாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வம்சாவளியில் வந்த ஒரு ஏப்பாக இருக்கலாம். ஏன்னா இது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கேப் மூவி. தேர்ட் பார்ட் விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கலை, நிறைய வருஷங்கள் கழித்து தான் இது நடக்குது. இதை நம்ம மூவியோட கேஸ்ட் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ ஏப்போட நேம் நோவா, பார்ன் ஆன் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் சீசர் டைம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரங்குட்டான் மேபி ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்த மௌரிஸோட வம்சாவளியாக இருக்கலாம். இதோட நேம் ராக்கா. தேர்ட் பார்ட்டோட எண்டில் சீசர்கிட்ட மௌரிஸ் நீ யாருன்னு உன் பையனுக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லும். மேபி ஜென்ரேஷனை தாண்டி சில இன்ஃபர்மேஷனை ராக்கா நோவா கிட்ட சொல்லலாம். வாய்ஸ் ஓவர் முடிஞ்சோடனே நோவா கூட ஒரு ஃபால்கன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனே செமையாக இருந்தது, அழகாக பறந்து வந்து நோவாவோட கையில் உட்காரும். இந்த ஷாட்டில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இவங்க பேருமே. ஹியூமன்ஸ் இந்த ஜென்ரேஷன் கேப்பில் டிவால்வ் ஆகிட்டாங்க. போன பாட்டிலேயே இது நடந்தது. இப்போது இன்னும் சீரியஸ் ஆகி அவங்களால பேசவும் முடியல, ஒரு அனிமல்ஸ் மாதிரி தான் வாழ்கிறாங்க. இந்த ஷாட்டை பார்த்தா தெரியும், ஏப்ஸ் ஹியூமன்ஸை ஹண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஷாட்டில் ஒரு அனிமல் மாதிரி நடத்துகிறாங்க. ஏப்ஸ் ஃப்ரூட்டை தூக்கி போடுது, அதை எடுத்துகிட்டு பயந்து ஓடிடுறாங்க. வில்லனாக காட்டுற இந்த ஏப்போட பேர் ப்ராக்சிமஸ் சீசர். இது ஒரு கிங்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சு அதை ரூல் பண்ணிகிட்ருக்கு. இந்த டீசர் வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர் பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.